ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு காட்டில் கிடக்கிற பட்டை பனங்கொட்டை இதெல்லாம் பொறுக்கி போடலாம் இது இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பொறுக்கி போட்டு தீ வச்சுட்டு இப்போ காட்டுக்கு போய் பட்டையெல்லாம் பொறுக்கி போடலாம் அப்புறம் பனங்கொட்டையெல்லாம் நிறையா விழுந்து கிடக்குது அதெல்லாமே பொறுக்கி போடணும் அதுக்காக இப்போ வந்து காட்டுக்கு போகிறோம் பாருங்கள் இங்கே பொறுக்கி போட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடித்தாச்சு இந்த கட்டில் தான் நேற்று சோளம் விதைச்சோம் அதான் சோளம் விதச்சதையுமே மழை வந்துருச்சு நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் அது நீ திரும்ப முளைக்குமோ என்னமோ தெரியல திரும்ப இன்னொரு உழவை ஓட்டி விட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இதில் பணம் வந்து எவ்வளோ கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாகவே இப்போ சுத்தமாக பொறுக்கி எடுத்துகிட்டு இதை உழவு ஓட்டணும் அதுக்காக இப்போ நாங்கள் காட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் வந்துட்டு இப்போ டிராக்டரில் வந்துட்டுருக்காங்க நான் எக்ஸெல்ல வந்துட்டேன் முன்னாடியே காட்டுக்கு நான் வண்டி அங்கே ரோட்லேயே நிறுத்திட்டு இப்போ காட்டுக்கு நடந்து வந்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாம் பொறுக்கி போட்டுட்ருக்காங்க இது பணம் குறுத்து குறுத்து வச்சிருச்சு அது இது பண்ணுன்ட்டு என் பையன் விளாண்டுட்ருக்கான் பாருங்கள் தீ வைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்போ எல்லாம் பச்சினே பொறுக்கியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கடந்தது அது எல்லாமே இப்போ பொறுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ பொறுக்கி இந்த பணம் பட்டையில் ஒரு ஓரமாக எடுத்து போட்டிருக்கோம் தீ வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் அவர் பொறுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லாம் பொறுக்கியாச்சு பொறுக்கி டிராக்டரில் எடுத்து போட்டாச்சு ஒரு டிராக்டர் ஃபுல்லாக இருந்ததுங்க பணம் ரொம்ப நிறைய அந்த வருஷம் உளுந்து கடந்திருந்தது அது எல்லாமே பச்சனை எடுத்து போட்டாச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரில் வந்துட்டுருக்காங்க நான் திரும்ப வந்துட்டு அதுக்கு தீ வச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு தீ வைக்கலான்னு பார்த்தேன் காற்று பட்டையாக அடிச்சுட்டு இருந்ததுங்க இதில் தீ வச்சா காற்றுக்கு வந்துட்டு தீ பறந்து எங்கேயாவது போய் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தீ வைக்கல அடுத்த நாள் காலையில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க இது கள்ளக்காடு இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மழை வந்திருந்தது அப்போ விட்டுருந்தது பாருங்க செடி எப்படி வந்திருக்குன்னு மழை பேஞ்சங்காட்டி தான் இப்படி இருக்குங்க இல்லாட்டி காஞ்சி போயிடும் பாருங்க இது ஃபுல்லாகவே விட்டுருந்தாங்க இது நாங்கள் விடலை வேற ஒருத்தருங்க காடு இப்போ பாருங்கள் நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் வண்டி எடுத்துகிட்டு இன்னி நான் வீட்டுக்கு போகணும் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் இது காலையில் எழுந்திரிச்சு இங்கே தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை பொறுக்கி தீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டை பணம் வளம் எல்லாமே இருந்தது அதெல்லாம் எடுத்து தீ வச்சிட்ருந்தோம் இங்கே பாருங்கள் மாடெல்லாம் இதில் கட்டியிருக்கோம் இப்போ வாங்க இதுக்கெல்லாம் தீ வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே எல்லாம் மழை வந்தங்காட்டி நளைஞ்சி போய் சரியாக எரியலைங்க இப்போ இப்போ சாயங்காலம் ஆயிடுது இப்போ அதை காலையில் தீ வச்ச காடை இப்போ உழவு ஓட்டுறதுக்கு வண்டி வந்திருக்கு அதனால் அங்கே மேலே ஓட்டிகிட்டு இருக்காங்க கீழே உழவு ஓட்டிட்டாங்க இதை ஓட்டி முடிச்சதையும் இப்போ பாருங்கள் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு சொல்லிவிட்டு சரி வீட்டை சுத்தம் பண்ணலாம் வாங்க நின்றுட்டுருக்கான் அதுக்குள்ளே சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது எல்லாம் எடுத்து வச்சிட்டு கூட்டி தள்ளணுங்க அவன் வரத்துக்குள்ளே இந்த வேலையை செஞ்சுக்கணும் நான் அதனால் வேக வேகமாக வந்து செஞ்சிட்ருந்தேன் பாருங்கள் வீடு ஃபுல்லாக சுத்தமாக இருக்கேன் அவன் எல்லா பக்கம் பொம்மை மண் வெளியே மண்ணிலாம் பொம்மையை வச்சு விளாண்டுட்ருக்கான் அப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார போட்டுருவோம் அதில் இருக்க மண்ணு தான் ஊர்பட்ட மண் வருங்க பாருங்கள் வெளியவும் இருக்கேன் மழை வந்துட்டால் தான் வேலை இருக்குங்க அதுக்கப்புறம்லாம் வேலை கம்மி தான் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லாக சுத்தமாக ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சும்மா கூட்டி மட்டும்தான் விட்டேன் துணி காலையிலேயே துவச்சி போட்டிருந்தேன் அந்த துணி எல்லாமே மடித்து வைக்கணும் அடுத்தது அதை தான் மடித்து வைக்கணுங்க பாருங்க எல்லா பக்கமும் பொம்மையாக தான் இருக்கும் அந்த கேனு பாக்ஸ் எல்லாமே பொம்மை தான் பச்சனை எல்லாம் களைச்சி போட்டுருவான் இப்போ சரின்னு சொல்லிவிட்டு இது வந்து மாட்டு சாணம் குப்பைன்னு சொல்லுவாங்க இது ஓரமாக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஓட்டின காட்டில் இதை வந்து வலிச்சு போடணுங்கிறதுக்கோசரம் அவரும் நானும் வந்து வலிச்சிட்ருக்கோம் என் பையங்க விளாண்டுட்ருக்கான் பாருங்கள் இது வலிச்சு இந்த டேட்டரில் போட்டு போட்டு வச்சு அந்த டேட்டர் நம்மளால் கொண்டு போய் கொட்டிடுவார் அதுக்காக இப்போ ரெண்டு பேரும் வலிச்சிட்ருக்கோம் நான் வலிச்சு வலிச்சு கொடுத்துட்டு இருந்தா அவர் எடுத்து இருந்தாரு ஆளுக்கு சுத்த சுத்த மாத்தி மாத்தி இது பண்ணோம் ஆள் இங்க கிடைக்கல அதனால நாங்களே வலிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுல பாருங்க பெருசு பெருசா புழு இருக்கும் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன் இதுல புழு தேல் எல்லாமே இருக்கு எல்லா பூச்சுமே இருக்குங்க இந்த புழு பாருங்க இந்த சாணத்தை தின்னா எவ்வளவு பெருசு இருக்கு இது வந்து மண்ணு புழுதான் இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது ரொம்ப நிறையா இருந்ததுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க அதை தான் எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் நான் கையில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நிறையா இருந்தது இந்த மாதிரி இது வந்து இந்த சாணத்தெல்லாம் தின்னுட்டு இவ்வளோ பேர் இது இந்த புழு வந்துட்டு காட்டுக்கு உரமாக போட்டா ரொம்ப நல்லதுங்களாமா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாங்க இது பாருங்க தவறை மாறுன்னு சொல்லுவாங்க பருப்பு தட்டிட்டு அதோட குச்செல்லாம் நாங்கள் இங்கே உரமாக போட்டு வச்சிருக்கோம் என் பையன் விளையாண்டுட்டு இருந்தான் இப்போ பாருங்க பாதி வலிச்சு முடிச்சாச்சு அதுக்குள்ள துளி உழுக ஆரம்பிச்சிருச்சு சரி மிச்சத்தை நாளைக்கு வலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்குள்ளே அதுவும் இல்லாமல் என் பையன் வேறு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து அவனுக்கு காயமாயிருச்சு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவங்க அப்பா சென்னை வீட்டுக்கு போகணும் அவழிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் சந்தோஷம்